வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரிய அரிசியான சிவப்பரிசியில அருமையான உதிர உதிரான சாதம் வலிக்கிறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை, இதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும், இதை எப்படி சாதமா செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிகப்பரிசி அந்த ரெட் ரைஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நல்ல டார்க்கான கலராக இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே இருக்க நல்ல நிறைய சத்துக்கள் வந்து சிகப்பரிசியிலையும் இருக்குது. பொதுவாக இதில் வந்து முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆந்தோசயனின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இந்த கேன்சர் இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் சத்து எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபைபர் ரிச் இது, அதனால் டைஜஷனுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி நிறையா விஷயங்களை கண்ட்ரோலில் வைக்குது, பிளட் சுகரை, கொலஸ்ட்ரலை, தேவையில்லாத கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தி நிறைய விட்டமின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாரம்பரியமான உணவுகளை வந்து நம்ம உடம்புல அடிக்கடி சமைச்சு சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் என்ன, நம்ம குழந்தைகளுக்கும் இதில் வந்து கொஞ்சம் பழக்கத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா அவங்க இப்போ இருக்கக்கூடிய உணவு வகைகள்லாம் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் இதை நிறையா கொடுத்து அவங்களுக்கும் உடம்புல நிறைய சத்துக்களை சேர்த்து விட்டோம் அப்படின்னா பின்னாடி அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நாமளும் இந்த மாதிரி அயன், கால்சியம் அதெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய எந்த பொருள்லேருந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கும் வரக்கூடிய உடம்பு தொந்தரவுகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இப்போ சாதமாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு நான் சிகப்பரிசியை எடுத்து ஒரு 4-5 தடவை களைஞ்சிட்டு அதே மாதிரி ஒரு 4 பங்கு தண்ணி விட்டு இதை ஊற வச்சுருக்கேன். இப்போ எவ்வளவு நேரம் அது ஊறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட வந்து இது ஊறியிருக்கு. இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னா, இட்லி பானையில் இதை வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ இட்லி பானையில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு இதே பாத்திரத்தில் இதை அப்படியே வச்சு நம்ம வந்து வேக வச்சிடலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊற வச்ச தண்ணியை வடிக்க வேண்டாம். அதனால் நீங்கள் நல்லா களைஞ்சிட்டு ஊற வைக்கிறதுக்கு நல்ல எந்த தண்ணி நீங்கள் சாதம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவீங்களோ அந்த நல்ல தண்ணியிலேயே இந்த அரிசியை வந்து ஊற வச்சிடலாம். இதை அப்படியே இப்போ இட்லி பானைக்குள்ளே வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இட்லி பானையில் தண்ணி விட்டுருக்கேன் கீழே, அது வந்து இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலை. இப்போ இந்த கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கரெக்டாக டைம் வந்து நீங்கள் ஒரு 35 நிமிஷம் வச்சுக்கோங்க. அந்த 35லேருந்து ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் இது பாட்டுக்கு வேகட்டும். இடையில நம்ம பார்க்க வேண்டியது, இட்லி பானையில் தண்ணி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த அளவு நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், 1 கப் அளவுக்கு இந்த சிவப்பரிசி எடுத்திருக்கேன், 4 கப் அளவுக்கு இதில் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்போ அது வந்து ஒரு 30-35 மினிட்ஸ் கழித்து இந்த அரிசி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக தண்ணி வெளியில் இன்னும் எக்ஸஸாக இருக்க தான் செய்யும். அந்த தண்ணியை வந்து நம்ம வடிச்சிடலாம். வடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் வடித்த சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நல்லா கொதிச்சு, ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், நல்லா கொதிச்சு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 35-40 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இட்லி பானையில் ஹை ஃப்ளேமில் இந்த ரெட் ரைஸை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இடையில வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி விட்டேன். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி இடையில தீரதான் செய்யும். அதனால் அதை பார்த்துக்கணும். நம்ம எக்ஸஸாக தண்ணி விட்டுருக்கோம், அதனால் இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு வடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து இதுக்கு இந்த ஒரு கரண்டியால் எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வந்து ஒரு வெடிச்சு வெந்திருக்கு. அதாவது அதனுடைய அந்த தோல், அந்த நிறம் இருக்கு இல்லையா, அந்த தோல்லேருந்து வெடிச்சு நல்லா சூப்பராக அரிசி வந்து உங்களுக்கு வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இதுக்கு போகும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூடு வந்தோடனே இதை வந்து வடிச்சிடுவோம். இப்போ இந்த சாதத்தை வந்து வடிச்சிடுவோம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணியை. ஸோ நார்மலாக அந்த மாதிரி எப்போதும் போல நான் வந்து சாதத்தை இப்போ இந்த மாதிரி அரிசி சமைக்கும்போது தான் வடிக்கிறேன். ஸோ இப்படி வடித்து கம்ப்ளீட்டாக தண்ணி கடைசி சொட்டு வடிகிற வரைக்கும் இப்படி வடிச்சிடலாம். எல்லா தண்ணியையுமே வடித்தாச்சு. உங்களுக்கு அந்த நிறமே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கொஞ்சம் அந்த சிவப்பு கலர் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ இந்த ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து அருமையான சிகப்பரிசி சாதம் ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வந்து குழம்போ, ரசமோ, தயிரோ எப்படி வேணாலும் ஊற்றி நம்ம நார்மல் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா
தக்காளி, வெங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வரமிளகா, அதெல்லாம் தாளித்து உப்மா மாதிரி கலரி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ வாரத்தில் ஒரு 3 நாளாவது நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகளான இந்த சிவப்பரிசி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, அதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துப்போம். நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் குடும்பத்தோட ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்துவோம். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.